கட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 171வது படமாக உருவாகிட்டு வரும் இந்த திரைப்படம் நிச்சயமாக பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் என்று அனைத்து மக்களாலும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரும் வெற்றியடைந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படத்தை ஞானவேல் அவர்கள் எடுத்திருந்தார். மேலும் இந்த படத்துக்கும் அனிருத்தா மியூசிக் பண்ணார். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. இந்தியன் 2ல சருக்குனதை தொடர்ந்து வேட்டையன் படம் தான் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்றியிருக்கு. வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்றிருந்த கேரக்டர் நிச்சயமாக பாராட்டுக்குரியது. மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சு போனது. அதற்கு காரணம் சமூக கருத்துள்ள ஒரு படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருந்தார். ஜெய்பீம் எப்படி சூர்யாக்கு அமைஞ்சதோ அதுபோல தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் இந்த வேட்டையன் படம் இருந்தது. மேலும் வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற முக்கியமான நடிகர்கள் நடித்ததுனால இந்த படத்துக்கான ஹைப்பும் அதிகமாக இருந்துச்சு. படத்தோட கலெக்ஷனும் அதிகமாக இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சுட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்தில் சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன், நாகார்ஜுனா மற்றும் ஷௌபின் சாகர் போன்றோர் முக்கியமான கேரக்டர்ஸில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் தங்க கருத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதை நகர்தான். அதனால் நிச்சயமாக இந்த படத்தில் போதை சம்பந்தமான காட்சிகள் இருக்காது என்று சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே இந்த படம் எல்சியுலும் இருக்கக்கூடாது, போதை சம்பந்தமான காட்சிகளும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இதில் நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் அந்த சீன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஆனால் ஒரு பக்கம் போதை சம்பந்தமான காட்சிகளிலே ஐகானிக் காட்சிகளாக காமிப்பார் லோகேஷ் கனகராஜ். அப்படி இதில் இல்லைன்னும் போது அவருடைய பாதை வந்து விலக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போதை சம்பந்தமான காட்சிகளை காமிச்சதுனால மக்களுக்கு அந்த படம் பிடிக்காமல் போயிடுச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ நிச்சயமாக இருக்கக்கூடாது இந்த படத்தில் எல்சியுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா லியோ படத்தில் எல்சியுவை வேணும்னே திணிச்சிருப்பாங்க. அதனால தான் லியோ படத்துக்கு மிகப்பெரும் பிரச்சனையே வந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ ஒன்னொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சின்ன உடல்நலக் குறை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா பிஸியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தில் அமீர்கான் ஒரு முக்கியமான கேரக்டரில் வரப்போகிறாரு என்று சொல்லப்பட்டு வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இன்னுமே தெரிய வரல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் ஒரு சஸ்பென்ஸுமே மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காராம். சமீபத்தில் தான் நாகார்ஜுனா சண்டை போடுற காட்சி இணையத்தில் லீக் ஆச்சு. அதை நினச்சே அவர் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காரு. என்னதான் ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து பண்ணாலும் எப்படியாச்சும் லீக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. ஆனால் இனி எந்த காட்சிகளும் லீக் ஆகாது. ஒரு ஒரு விஷயமே வந்து பார்த்து பார்த்து அவர் பண்ண போகிறாராம். அதனால் எதுவும் லீக் ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா காவாலா பாட்டம் மிஞ்சும் அளவுக்கு 1000 நடன கலைஞர்களை வச்சு எடுக்கப்பட்டு வருதான். இது சூப்பர் ஸ்டாரோட பர்த்டேக்கு ரிலீஸாக அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. மேலும் ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் நடிக்கிறதுனால ஒருவேளை இவங்க லீடாக இருக்கலாமா பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.